பொதுவா வந்து நாங்க இப்ப டிவியில ஒரு ஷோ பண்றோம் அப்படின்னா உங்களை பத்தி அறிமுகம் பண்ணிக்கிங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு ட்விஸ்டுக்காக இணையர்கள் வந்திருக்கிறாங்க, ஒருவர் மற்றவரை பற்றி அறிமுகம் செய்யணும். அவர் இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்கார், வெளி உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு தன் மனைவியை பற்றி என்ன சொல்றார், கணவரை பற்றி மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னு. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லி ஒரு லைட்டர் வைன்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் டிவியில நான் ஒரு ஷோ பண்றப்ப ஒரு பெரிய தொழிலதிபர் அவங்க மனைவியோட வந்திருந்தாங்க, ஒரு ஃபேமிலி ஷோ. திடீர்னு அவங்க தொழிலதிபர்கிட்ட வந்து அவர்கிட்ட சொன்னேன், உங்க மனைவியை நீங்க அறிமுகம் பண்ணணும் சார் அப்படின்னேன். அவர் திடீர்னு பதட்டம் அடைஞ்சிட்டாரு, என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லி பேரையே மாத்தி சொல்லிட்டார், மனைவியோட பேரையே. அவங்க மனைவி தங்கச்சி பேரை சொல்லிட்டாரு டக்குன்ட்டு பதட்டத்துல. ஏன்னா ஒரு இன்டர்வியூல வந்து திடீர்னு உங்களை பத்தி சொல்லுங்கன்னா எதை பத்தி சொல்றது, நமக்கு 1000 திறமைகள் இருக்கலாம், எப்படி ப்ரொஃபைல் பண்றதுன்னு தெரியாம இருக்கும்ல. இப்ப அந்த ஒரு ஒரு தருணம் தான் முதல் சுற்ற, நான் அப்படிதான் வைக்கிறேன். எப்படி தன் மனைவியை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நினைக்கிறாங்க, திறமன்னு என்னன்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் பலத்த கரவொலிகளோடு நான் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய ஆரம்பிக்கிறேன். திருமதி சைந்தவியை பற்றிய அறிமுகத்தை நீங்க தான் கொடுக்கணும். ப்ராடஜி சிங்கர், சைல்டுஹுட்லேருந்தே அவங்க வந்து ஒரு எம்எஸ் சுப்லக்ஷ்மி மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு எய்மோடு இருக்கிற ஒரு சிங்கர், ரொம்ப டேலண்டடான ஒரு ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு முன்னாடியே அவங்க சினிமாக்கு, நான் மியூசிக் டேரக்டர் ஆகிறது முன்னாடி அவங்க சினிமாக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க. கிளாசிக்கல் பர்ஃபார்மர், கிளாசிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து மியூசிக் அவங்களுக்கு ஒரு தனி லேபிள் இருக்குது. நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, 2000 சாங்ஸ் மேலே பாடியிருக்காங்க, டிவோஷனல் எல்லா லாங்குவேஜஸ் எல்லாமே சேர்த்து. வெரி வெரி என்ன சொல்கிறது, இண்டிபெண்டன்ட் பர்சன். ஸோ என்ன என்ன சார்ந்து இல்லாமல் அவங்களே ஒரு தனியான ஒரு ஒரு ஐகானிக் சிங்கர். ரொம்ப முக்கியம் பாருங்களேன், ஒரு பெரிய இசையமைப்பாளர் ஆனா என்னை சார்ந்து இல்லாமல் தனித்துவமான பாடகி அப்படின்னு. இதை விட ஒரு கணவன் மனைவிக்கான பாராட்டை எதங்க கொடுக்க முடியும். இதுக்கே ஒரு பலத்த கரவொலி எழுப்பணும். திருமதி சைந்தவி, திரு ஜிவி பிரகாஷை பற்றிய நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பொது வெளியில நீங்க எப்படி அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க சாரை பத்தி? உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சது வந்து அவர் ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் ஹீரோ அப்படிங்கிறது வந்து. பட் அதையும் தாண்டி ஹீஸ் அ வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். தங்கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா மேலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். நான் ரொம்ப பெருமையாகவே சொல்வேன், ஏன்னா வந்து அவர் கூடவே ட்ராவல் ஆயிருந்தது ரொம்ப வருஷமாக இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு பர்சன். அண்ட் ரொம்ப ரொம்ப குணம் உள்ளவர். மனுஷங்க கஷ்டப்பட்டாலும் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அனிமல்ஸ் நிஜமா வந்து ரோட்ல, இப்போ எங்க ஸ்டூடியோ வாசல் ஒரு நாய் சுத்திட்டு இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, அது வந்து காலில் அடிபட்டிருக்குன்னு இவர்கிட்ட வந்து காமிச்சு உடனே சரி நம்ம வளர்க்கலாம் அந்த நாயன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எல்லாமே அவர் ஒரு அனிமல் லவ்வர். அண்ட் ஒரு மற்றவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கறது வந்து ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர். ரொம்ப ரொம்ப பாசமான கணவர் அவர், நல்ல ஒரு மகன், நல்ல ஒரு அண்ணா. கண்டிப்பா எல்லாருக்குமே ஏதாவது பண்ணணும். இப்போ லைக் நான் சும்மா கடைக்கு போனால் கூட அவங்களுக்கு வாங்கியாச்சா, இவங்களுக்கு வாங்கியாச்சா, இது பண்ணலாம் அந்த மாதிரி யோசி, எல்லாரை பற்றியும் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர். அதே மாதிரி சொசைட்டியில் வந்து எது, இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் இதுவாக இருக்கட்டும், மீத்தேன் இது, அந்த அனிதாவோட சூசைடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம முதல் ஆளாக போய் நிற்கிறது வந்து அவர்னு நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லுவேன். அண்ட் இப்போ கூட இப்போ கஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நேரடியாக போய் பார்த்து ஹெல்ப் பண்ணி நிறைய பண்ணார், ஆனால் வெளில சொல்லிக்க மாட்டார். நான் ஒரு வைஃபாக ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அது மாதிரி சிங்கிங் என் லைக் நான் கூட கேட்பேன், நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பாட்டெலாம் நிறுத்தணுமான்னு கேட்டிருக்கேன், ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. கண்டிப்பாக நீ வந்து காட்ஸ் கிவன் கிஃப்ட்டு வாய்ஸுங்கிறது, உன்னோட டேலண்ட்டுங்கிறது, அது என்னால் வந்து எந்த விதத்துலேயும் வந்து பாதிக்கக்கூடாது, தயவுசெய்து உனக்கு என்ன பண்ணணும்னு ஆசையோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்த என்னோட எனக்கு
பேரண்ட்ஸ் வீட்ல எப்படி இருக்கேனோ அதே மாதிரி தான் என்னோட கணவர் வீட்லயும் நான் இருக்கேன் அதுக்கு இன்லாஸும் சப்போர்ட் அவரும் சப்போர்ட் சோ थैंक यू சோ மச் முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும் நான் நினைச்சது வந்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பார்வை இருக்கு ரொம்ப பொசசிவா இருப்பாங்க அப்படினு ஜிவி பிரகாஷ்னுடைய சில படங்களுக்கு பிறகு கல்லூரி பெண்கள் ரசிகைகள் ரொம்ப மொய்க்க தொடங்கிட்டாங்க இங்கேயும் பார்க்கறேன் நிறைய பேர் போட்டோஸ்லாம் எடுத்துக்கறாங்களே தி பொசசிவ்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்களே அது உங்களுக்கு உண்டா இல்லையா இருந்தது எனக்கு முன்னாடி ஏன்னா எனக்கு அவர் அறிமுகம் ஆகறச்சே அவர் வந்து ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல ஸோ அப்போலேருந்து நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மேலே ஆசைப்பட்டு எங்கள் ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் ஸோ ஹீரோ ஆவாருங்கிறது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவரே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பட் ஆயிட்டார் ஸோ இனிஷியலாக கண்டிப்பாக ஐயோ என்னது இது அப்படின்னு ஒரு ஓரமாக ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தது பட் அதுதான் அவரோட ஒர்க் ஸோ அதனால் இட்ஸ் ஓகே எனக்கு அவங்க ஃபேன் ஃபால் எனக்கே நிறைய பேர் மெசேஜ்லாம் அனுப்புவாங்க மெயிலெலாம் அனுப்புவாங்க ஸோ எனக்கு ஜிவி பிரகாஷ் சார் ரொம்ப பிடிக்கும் நான் அவர் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெயிலெலாம் அனுப்புவாங்க எனக்கு ஐ எம் ஓகே பிகாஸ் பப்ளிக் லைஃப்னு வந்துட்டால் இது சாதாரணம் ஸோ ஜிவி பிரகாஷ் சார் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் ஒரு பெரிய இசையமைப்பாளர் பல கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க திடீர்னு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து முன்னணியில் இருந்தீங்க திடீர்னு மீத்தேன் போராட்டம் சமூகம் சார்ந்த போராட்டம் இன்னும் சொல்லணும்னா அந்த வெயிலில் கலர் போயிடுமோ ஸ்கின் போயிடுமோ அதெல்லாம் பார்க்காம ஒரு ஒரு சாமானியனா உள்ளுக்கு இறங்கணுன்ற அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு சார் முதல்ல வந்து ஜல்லிக்கட்டுக்காக நான் நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய மீம்ஸ் வந்து நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன் அப்போ எல்லாரும் வந்து சாங் பண்ணுங்க நீங்கள் சாங் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கு நீங்கள் சாங் பண்ணுங்க நிறைய ஃபேன்ஸ் சொன்னாங்க ஸோ ஓகே ஆமாம் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாங் எடுத்து பண்ணேன் அந்த சாங் எடுத்து பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ரீச் ஆச்சு அந்த சாங்கே எல்லாரும் வந்து கொடியாலாம் பிடிச்சிட்டு வச்சுருந்தாங்க அது ஒரு பெரிய வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆச்சு அந்த சாங் முடிஞ்சோடனே நீங்கள் களத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க ஸோ ஒரு சப்போர்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அதுக்கு முன்னாடி சி ஹெல்பிங் டெண்டன்சி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் பட் இது வந்து ஒரு 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 இன்ஸ்டிங்டிவா பண்ணது அது எதுவுமே பிளான்லாம் பண்ணல ஆனா ஊடகவியலாளரா எங்களுக்கு பல நேரங்கள்ல வந்து ஒரு செய்திக்கு ஒரு கிசு கிசு வந்துட்டே இருக்கும் ஜிவி பிரகாஷுக்கு அரசியல்ல ஆர்வம் இருக்கு ஒரு நாள் அரசியல்வாதி ஆக போறாருன்ற ஒரு கருத்து இல்லைங்க நான் ஒரு நார்மலான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கோடிகள்ல இருக்கிற ஒரு 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 சாதாரண ஒரு பர்சன் தான் ஒரு ஒரு ஸ்டூடெண்டா கூட எடுத்துக்கலாம் ஒரு மாணவனா எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு பிரதரா எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு எஃபர்ட் தான் என் சைட்ல இருந்து அது சி எப்படி வேணா நீங்க எதை வேணா போர்ட்ரே பண்ணலாம்ல ஸோ கோணங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தியரிஸ் அது எல்லாமே இருக்கும் பட் நான் ஒரு ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸாகவும் ஒரு 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 ஸ்டூடெண்ட்னு நினைச்சுக்கோங்க என்ன ஏன் நீங்க அரசியலுக்கு வரக்கூடாது உங்களை போன்ற இளைஞர்கள் ஏன் வரக்கூடாது அதுக்கு சி அது 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 ஃபோக்கஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான தயார்படுத்தணும்ல அதுக்கு நீங்கள் படிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் சும்மா விளையாட்டாக வந்து யூ கான்ட் கெட் இன் டு எனி திங் ஜஸ்ட் லைக் தட் ஓ கிரேட் சார் மீண்டும் கரவழிகளின் மூலம் வந்து முதல் சுற்றை ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்காங்க